டேய் எனக்கு எங்கடா டீ டேய் சொல்லிட்டு போடா பெரிய மனுஷனை எப்படி அசிங்கப்படுத்துறான் கூட்டுக்குன்னு இருக்கிறேன் வரமாட்டியா ஒரு மாசம் பாக்கி வச்சிருக்கியா அதனால டீ கிடையாதுன்னு விஷம் 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 சின்ன பையல ஏண்டாம் நட்டிட்டு அட ஏண்டா நீ வேற நான் மச்சான் நேத்து ஒரு மணி வரை ஆன்லைன்ல பார்த்தேன் ஒரு மணிக்கு இங்கேண்டா அதை வந்து பார்த்தேன் ஒரு நாள் என் கையில மாட்டவில தாக்கிய அபாயகரமான விளையாட்டான ப்ளூ வேலை தொடர்ந்து சாலை விபத்தை ஏற்படுத்தும் கீகி சேலஞ்ச் ட்ரெண்ட் ஆனது. அந்த வரிசையில் தற்போது மோமோ சேலஞ்ச் என்ற அபாயகரமான வருகிறது. உருவமுள்ள பெண்ணின் பெயரே மோமோ. முதலில் பேஸ்புக்கில் வலம் வந்த மோமோ கேம் தற்போது வாட்ஸ்அப்பிலும் வைரல் ஆவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த 12 வயது சிறுமி ஒருவர் கேம் விளையாடிய பிறகு தற்கொலை செய்து இறந்துள்ளார். அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் வாட்ஸ்அப்பில் வந்த குறுந்தகவலை பார்த்த பின் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. ஹலோ, என்ன இருக்கீங்க? இன்னும் ரொம்ப மரியாதை. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கடையில thank you.
தங்கச்சி சுற்றி என்னோட 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ஊரில் தங்கச்சி மட்டும் சாவுது, இதே மாதிரி நிறைய பேர் செத்துட்டுறான், எப்படி இத்தனை உயிரிழப்புகள் வருதுன்னு சொல்லி இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஓட ஆரம்பிச்சேன். எப்படி இத்தனை பேர் சாவுறாங்கன்னு சொல்லி மனுஷனாக யோசிக்கிறதா, இல்லை ஒரு தங்கச்சியோட சாவுக்கு அண்ணனாக யோசிக்கிறதாங்கிற குழப்பம் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அப்படி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்தது தான். ஹலோ, எங்கடா இருக்க? சொல்லுடா. உடனே கிளம்பி கொஞ்சம் கடைக்கு வர முடியுமா? இருக்குடா. நம்ம இடத்துக்கு போ. ஓகேடா. ஹலோ, ஓ வியாழக்கிழமன்னு சொன்னேன். எந்த வியாழக்கிழமன்னு சொன்னா? வண்டியில் 5,000 ரூபா செலவு இருக்கு. இப்பயா சொன்னேன், 5,000 ரூபா செலவு இருக்கு, இஷ்டம் தான் வாங்கிக்கிறேன். என்ன மச்சான் கண்டுபிடிச்சிட்டியா? எந்த ஒரு ஹேக்கரா இருந்தாலும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் ட்ரூவாக இருக்காது. I need more details. இவர் ஆஸ்திரேலியாக்காரன்டா. சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் இவனை இன்சல்ட் பண்ணியிருக்கானுங்க. அவமானம் தாங்க முடியாமல் பல ஸ்கூல் மாறி இருக்கிறான். நல்லா படிப்பான், சிஸ்டம் ஒர்க்லாம் அத்துப்படி. தனியாகவே இருந்து சைக்கோவாகி இப்போ எல்லாத்தையும் கேமில் வின் பண்ணி கொள்றதான் இவனோட குறிக்கோள். இப்படி ஒரு சைக்கோ என்ன மச்சம் பண்ணலாம்? இவன் கூட மோதணும், நம்ம மட்டும் பத்தாது. வேற யாராச்சும் வேணும். எஃபில போஸ்ட் போட்டா அதை பார்த்துட்டு யாராவது வருவாங்களா? டேய் மச்சான், ஒரு 2 நிமிஷம் கே ரெஸ்பாண்ட் பண்ணு. ப்ரோ, இதே ஸ்பீட்ல நீங்க போனீங்கன்னா இன்னும் 20 மினிட்ஸ்ல போய் சேர்ந்து வைக்கிறோம்.
வரலாம் ப்ரோ, ஊருக்குள்ள வட்டேன் ப்ரோ. இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கிற ரோடில் ஒரு லெஃப்ட் வரும் ப்ரோ, அதை நீங்கள் இப்போ கட் பண்ணு. ஆ ஓகே ப்ரோ. என்னாச்சு ப்ரோ, ஸ்டக்கப் பாய் நின்றுங்க, என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்ன 12 மினிட்ஸ் தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ என்னாச்சு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ இல்லை ப்ரோ, நீ மறிய மட்டும் சொல்லுங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் போய்கிட்டு இருக்கிற ரோட்ல செகண்ட் ரைட் ஒன்று வரும், அந்த ரைட்டில் வந்து போனீங்கன்னா வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்கறது, உடனே ரெஸ்கியூ பண்ணுங்க. ஓகே ப்ரோ. எதுக்கு அப்ப என்கிட்ட அவனை 10,500 திருப்பி கொடு, பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டிலாம் சேர்த்து சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி நினைக்கிற சிஎஸ்டி. சிஎஸ்டினா கரண்ட் கேஸ் சர்வீஸ் டாக்ஸ், எஸ்ஜிஎஸ்டினா செகண்ட் கேஸ் சர்வீஸ் டாக்ஸ். ஆமாம், அவன் கூட வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அது செகண்ட் கேஸ் சர்வீஸ் டாக்ஸ் தானே? I heard. What do you want? I don't need anything. But why to class my word? You're my sister. யார கொண்டுருவேன்னு சொல்ற, அச்சு மூஞ்சா குழப்பிடுவேன். மூஞ்ச பாரு, மேலுக்கு ஆசிட் ஊத்தணும். நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ண பார்க்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம அவன் சிஸ்டத்தை ஹேக் பண்ணணும். ஹேக் பண்ணியாச்சு, டிசிஎம் போட்டிருக்குள்ள ரெண்டு மியா கழிப்பா. ஏன் மறைக்கிற பேசஸும் இருக்கு, யூ டோன்ட் வரி.
பிரச்சனை உங்களுக்கு காமெடியாக தெரியணும், ஆனால் அது பெருசாகும்போது தான் உங்களுக்கு புரியும். அதோட ப்ளஸ் பாயிண்ட்டே உங்கள் வாட்ஸ்அப் குரூப் தான். தெரியாத அதில் அட்மின் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லெஃப்டாக இருக்கும். அனானிமஸ் நம்பர்லேருந்து ஃபோனும் மெசேஜை வந்தால் உடனே பிளாக் பண்ணு. ஏன்னா உங்கள் உயிர் உங்கள் கையிலே தான் இருக்கும்.